சுவாமி, ஒன்னு ரெண்டு இடத்துல பாஷ தப்பினாலும் உங்க பாட்டு ஆஹா பிரமாதம் சந்தோஷ பிரசத்தமோ. சுவாமி, எனக்கு எவ்வளவு பெருமையா இருக்கு தெரியுமா? அம்பனி, உங்க வீட்டு செல்வம் ரெண்டு தபாவா உயரணும்னு சொல்லி சாமி என் காதுல வந்து கூவிச்சு உங்க வீட்டு பணப்பொட்டிக்கு பொட்டு வைக்கணும். வைக்கிட்டா என்ன சுவாமி இப்படி கேக்குறீங்க? தாராளமா வாங்க சுவாமி. சிஷ்யா பிரசாத பிரசத்தம் வாங்க சுவாமி. யான ஹல்லவ சாரியோ சதந்தா. ஏ சார், பொட்டு வைக்க நீங்க போல. அந்த பாக்கியம் எனக்கு ஏது, பணப்பொட்டி பக்கம் என்ன சேர்க்க மாட்டேன். பூரி கடம்பா தேமே மல்லிகா ரோஜ பிரதிமேதவா. அம்மணி, இதுதானே பணப்பொட்டி? இல்ல சாமி, இது பழைய புடவை எல்லாம் போடுற பெட்டி. அவ்வளவு சரிக்கியா? ஆமா, ஒரு சின்ன பொட்டு வச்சிருவேன். பணப்பொட்டி இருக்கிற இடத்துக்கு போமா சாமி? அதே அதே விக்கிரகாசத்திமே சோ கலாச்சாரம் கர்ப்ப நாடகம் பிரஷ்டி. சுவாமி, அம்மணி, நீங்க ஒண்ணு தவறா நினைக்க கூடாது. நான் இந்த வீட்டுல யாரையுமே நம்புறதில்ல. தெய்வமே பிரசித்தம். இந்த படத்துக்கு பின்னாலதான் பணப்பட்டியோட ரகசியமே இருக்கு. அம்மணி, சுவாமி, அந்த அம்மாவுக்கு ரொம்ப அவசரம்னு நினைக்கிறேன். ஏன் சுவாமி? கூந்தல அள்ளி முடிக்காமே ஊஞ்சல் தேவையா சுவாமி? அது அனுசூயா. அனுசூயாவா? சிவ சிவா கண்ணிம பிரசித்தமா சுவாமி. இத பிறகுனா அந்த ஷெல்ப் திறக்கும். வாங்க சுவாமி. இதோ உள்ள வாங்க சுவாமி. பில்லிபுத்தூர் தாமரார்ச்சனா கரண்ட் டோபி பிரசத்தமா. சுவாமி, இந்த பெரிய சுவிட்ச போட்டா அந்த பாதாள அறக்கதவு திறக்கும். வாங்க சுவாமி. கலங்காதோஷதீயாயே தலம்பேரோ கலந்தாரே வசந்தீயே கதாரத்ரோவயா. பயங்கர பாதாள பிரசத்தமா. ஜண்டோபியே சதாரானாய அம்மணி, இதுதான் பணப்பட்டியா? பொட்டு வச்சிட்டுமா? அது பணப்பட்டி இல்ல சுவாமி, பணப்பட்டி இன்னொரு அறையில இருக்கு. இன்னொரு அறையா? ஆமா சுவாமி, இத பாருங்க. அம்மணியோ, ஏ வழக்கு மினுக் மினுக் பிரசத்தமோ? அது ஒண்ணு இல்ல சுவாமி, இந்த நம்பர்ல 9864 அதை தள்ளிட்டு அந்த ரூம் வாசல்ல இருக்கிற பட்டன் அமுக்குனா அந்த ரூம் கதவு திறக்கும். அது மட்டும் இல்ல சுவாமி, இந்த நம்பரை விட்டுட்டு யாராவது வேற நம்பர்ல கைய வச்சாங்கன்னா என் ரூம்ல இருக்கிற மணி அடிக்கும். எங்கிட்ட இருந்து யாரும் தப்பவே முடியாது. சாமர்த்திய பிரசுத்தமோ சாமர்த்தியமா? அந்த நம்பர் என்ன சொல்லுங்க? ஏன் சுவாமி? நவகிரகத்துக்கு அடங்குதான் பாப்போம். 9864 முதல் நம்பரே அடங்கி போச்சு. கூட யாரும் அசக்க முடியாது. பட்டன் அழுத்தமா? வாங்க சுவாமி. சத்தே வாங்கவத்தமா யோதானத்தேவா மதிந்தல்லே ராஜோபே ராட்சச பிரசத்தமா. அம்பனியோ என்ன சுவாமி, நீங்களே இப்படி பயந்தீங்க. நான் எப்படி? எனக்கு ஒண்ணு இல்ல அம்பனி, இந்த மாதிரி உருவம் இருந்தா குடும்பத்துக்கு அடுக்காதுன்னு சொல்லுவாங்க. அப்படியா? என் ஃப்ரெண்டு ஜாடாமங்கலம் ஜானகிங்கிறவ தான் இதை பெயிண்ட் பண்ணா. அவ ஊர்ல இருந்து வந்த உடனே நான் மாத்திடுறேன் சுவாமி. உடனே தந்தி அடிச்சு வந்து அழைக்க சொல்லுங்க. குங்கும கொஞ்சம் எடுத்து வச்சு அமுக்கு. ஜாடாமங்கலம் என்ன இவ்வளவு பல்பு பிரசித்தமா சதுரமா? சுவாமி, நீங்க ஒண்ணு தப்பா நினைக்காதீங்க சுவாமி. நான் கஷ்டப்பட்டு சேர்த்த பணம் எல்லாம் இதுக்கு கீழதான் இருக்கு. அதை நான் ஜாக்கிரதையா பாதுகாக்க வேண்டாமா? இதுல விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பல்ப் எல்லாம் எரியும் போது இதை தாண்டி யார் கால் எடுத்து வச்சாலும் என் ரூம்ல இருக்கிற எலக்ட்ரிக் பெல் அடிக்கும். ரொம்ப சூட்சமா பிரசத்தமா. ஆமா, உங்களுக்கு ஏதாவது செலவு போனா எப்படி தரப்பீங்க? இது பாருங்க சுவாமி, இந்த பட்டன் அமுக்குனா அந்த கதவு திறக்கும். ஆனா ஒண்ணு சுவாமி, கதவு திறந்தா கூட இந்த பல்ப் எல்லாம் எரியும் போது யார் கால் எடுத்து வச்சாலும் என் ரூம்ல பெல் அடிக்கத்தான் செய்யும். இப்ப நம்ம குங்குமம் போட்டு அதுல வைக்க போறமே, ரூம்ல பெல் அடிக்கும்? இப்ப அடிக்காது சுவாமி. நான் வரும்போது என் ரூம்ல இருக்கிற சுவிட்ச் எல்லாம் ஆஃப் பண்ணி எடுத்தா வந்தேன். அதனாலதான் இப்ப பல்ப் எல்லாம் எரியல, பெல்லும் அடிக்காது. சரி அம்மணி, நான் எங்க போட்டு வைக்கிறது? சுவாமி, என்னுடைய செல்வம் என்னைக்கு எங்கிட்ட நிலைச்சிருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணி இந்த இடத்துல வைங்க சுவாமி. லக்ஷ்மி பிரசத்தமாய தோஜா செல்வம் நிலச்ச பிரசத்தமா வெடிதாண்டா. ஏண்டா சிதம்பர ரகசியம் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியா? தெரிஞ்சுக்கினேன். பார்த்தாலும் பார்த்த உங்க சித்திய போல பாக்கறானா அப்பா? என்ன சூட்சமும் தெரியுமா? நாய் நாள் பொட்டு வைக்கிற மாதிரி வெஷி எல்லா சரித்திரத்தையும் போராண்டி
எதாவது எங்க இருக்குதுன்னு எல்லா டீடைலும் எங்கிட்ட இருக்கு. சொல்றா சொல்றா சொல்றா. நான் சொல்லணும்னா என்ன குளிர வைக்கணும் நீங்க? என்னடா சொல்ற? ஒரு பாட்டில் பீர். பீரா? ஏன்டா கத்துற? ஒரு கிளாஸ் டம்ளர்ல மோர் குடுக்குற மாதிரி குடு. அதுல நான் பீரை ஊத்திக்கிறேன். யாராவது கேட்டா பீர் மோர்னு சொல்றேன். பீர் மோர்லடா, நீர் மோர்னு சொல்லு. நீர் மோர். நீர் மோர். உன்னை கையெடுத்து கும்பிடுறேன். நான் இனிமே அக்காவுக்கு பயப்பட போறது இல்ல. நாளைக்கு ராத்திரி 11 மணிக்கு எங்க வீட்டு வாசல்ல உன் கார் நிக்கணும். நான் கண்டிப்பா பணத்தோட வருவேன். மறந்துடாத, 11 மணிக்கு. போடா போய்க்க தெரியாத பசங்களா, இல்லாத இடமா பார்த்து தடவையும் கிடைக்கிறீங்களே சினிமஷக்கார பசங்களா. தூஷமுமே இங்கதான் அடங்கி. நீ சொன்ன விஷயம் இங்கதான் இருக்குதா? இத திருப்பினு வச்சுக்கோ. அந்த அலுமாறு அழகா திறக்கும், அங்கதான் இருப்பு பத்தி ரகசியமே அடங்கி இருக்குது. இப்போ 50,000 அழகா அடிச்சுட்டா அவசரப்படாதே. ராத்திரி எல்லாரும் அசந்து இருக்கப்ப அடிச்சிருவோம். அப்போ நாம அசந்துட்டா இப்பயும் அடிச்சிடுவோம், இப்பயும் அடிச்சிடுவோம். சும்மாரா, யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. சொல்றதாட்டா, பணத்தை அடிச்சு கையில வச்சுக்க கூடாது. அதை யார் கண்ணையும் படாம எங்கேயாவது மறைச்சு வைக்கணும். நீ சொல்றது கரெக்ட் தான். ஏன்னா நம்ம பிளான்ல ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா நம்ம எல்லாம் மாட்டிக்குவோம், பணம் கையை விட்டு போயிடும். ஆமா, பணத்தை எடுத்ததும் அதை எங்கேயாவது மறைக்கணும். அந்த எங்கேயாவது என்ற இடம் தான் எங்கேன்னு கண்டுபிடிக்கணும். கவனிக்க மாட்டாங்க, அப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இது எதுவும் எனக்கு தோதுபட்டு வரா மாதிரி தெரியலவா? இவ்வளவு கஷ்டப்பட்டு 50,000 ரூபாய் ஆச்சு, ஆள் இருக்கிற பூந்தொட்டியில போட சொல்றியா? அப்புறம் பூந்தொட்டி இருக்கிற இடத்துலயே இருக்கும், பூ இருக்கும், ஆனா பணம் இருக்காதே. இது எங்க வீடுறா? அதை யாருமே கவனிக்கிறது இல்ல. என்ன கராட்டா வந்தாலும் நாங்க சமாளிச்சுக்கிறோம். அப்ப சரிதான் கண்ணா, இன்னைக்கு கரிதா ராத்திரி 11 மணிக்கு 50,000 அரிசி பூந்தொட்டியில போட்டுற. கரெக்ட். ஆனா உங்களுக்கு எனக்கு தெரியாம நீங்க அதை அரிசி கூட்டியோ, நான் அம்பேல் ஆகி விட்டான். ஆமா, நமக்குள்ள ஒரு கட்டுப்பாடு தேவை. என்னங்கடா பூந்தொட்டி 11 மணி 50,000 கட்டுப்பாடு? உங்களை இந்த வீட்டுல தட்டி கேட்க யாருமே இல்லன்னு நினைச்சீங்களா? நான் யார் தெரியுமா? இந்த ஓட்டு சம்பந்தி. சம்பந்தி சம்பந்தி சம்பந்தி, கடந்துள்ள கழுத்தை பிடிக்குது, நீங்க கால வராதீங்க. ஆமா சம்பந்தி, உங்க கால விழுந்து கெஞ்சி கேட்கறான். கால உடனே ஏண்டா சொல்றீங்க? உழுங்கடா கண்ணாடிக்காரன், நான் சொல்றது கரெக்டுங்களா? எல்லா பயிலமா சேர்ந்து ஏன் கால வியாபாரம் பாக்குறீங்க? சும்மா இருக்கலாம், இங்க வாங்கலாம். தயவு செஞ்சு எங்க திட்டத்தை வெளியே சொல்லிடாதீங்க. சரி, நான் சொல்லாம இருக்கணும்னா எனக்கு எவ்வளவு குடுப்பீங்க? ஒரு 10,000 ரூபாய் தரோம். பிச்சைக்கார பையன். சரி, ஒரு 15. இவன் அல்பன். ஏன்னா ஒரு 15 கால் வச்சுக்க. ஏற்கனவே இப்படி காலம் கைய வச்சு அதெல்லாம் முடியாது. என் யோகினைக்கு 25,000 ரூபாய் கொடுத்தா சொல்லாம இருப்பேன். கண்ணாடிக்காரு பொற ஆளுப்பா, பாதி பணத்தை அழகா அழிச்சு போப்பாங்கிறாரு. ஒரு 17 ரூபாய் தரான். போய் தொலைங்கடா. எப்போ நீ கஞ்ச பையன். அப்பா ஏமா, நமக்கு எதுக்கு போப்பணும்? வேண்டாம் மாமா, பெரிய குபேரமாவ. அப்பா அம்மா, நான் ஒண்ணு கேப்பேன். என்னம்மா? சாமியாரே. அவரா? அந்த சாமியார் போட்டிருக்காரே ருத்ராட்ச மாலை, அதுதான் எனக்கு வேணும். யோ குடுத்துறியா? தர முடியாது. யோ குடுத்துறியா? தர முடியாது. வள்ளாரு, இது பத்ராட்சல மலையிலிருந்து எடுத்த உத்ராட்சல மாலை. என்ன நடந்துச்சு? வராம ஏந்திரிக்க முடியாம குஞ்சு கிடக்குறானுங்க. அதானே, நீ என்ன நடந்ததுன்னு நான் கேக்குறேன். இது அம்மா சொன்ன மாதிரி சர்டிபிகேட் மாறின கேஸ் தான்.
சித்திக்கிட்ட சொல்லிடுவோம். 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 தம்பி 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 இந்த கண்ணு ஏதாட என்னப்பா? ஐயோ என்ன தங்கமான புள்ள நீ ஏன் அவசரப்படுற? நான் ஏதோ சும்மா வெள்ளாட்டுக்கு பணம் கேட்டேன். பணமா எனக்கு பெருசு? தம்பி இந்த வீட்டுலதான் என் பொண்ணுக்கு ஒரு கல்யாணம் ஆகணும். அதனால நாம எல்லாரும் ஒரு ஒப்பந்தத்துக்கு வந்துருவோம். ஒப்பந்தம் வேற ஒண்ணு இல்ல. இப்ப கொஞ்சம் முன்னாடி நடந்தது கலாட்டா, அதை நீங்களும் வெளியே சொல்லாதீங்க. அதே போல நானும் 11 மணி சிவப்பு தொட்டி 50,000 ரூபாய் வெளியில சொல்லல. எப்படி நம்ம டீலு? ராமு மணிதான இந்த பைத்தியத்தை கல்யாணம் பண்ணிக்க போறான். நமக்கேடா போச்சு. சரின்னு சொல்லு, சரின்னு சொல்லு. அது சரிடா, இப்ப சரின்னு சொல்லிட்டு. சரி சரி சரி.